கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது வாழ்நாள் முழுக்க கடங்காரங்களுக்கு பயந்து 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 வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய நிறைய பேர்கள் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இன்னைக்கு அந்த கடனை எப்படி எளிமையாக அடைக்கக்கூடிய ஒரு வழியை ஒரு பரிகாரத்தை அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையில் நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களையும் அறியாமல் உங்களுக்கு பண வசதி பெருகி அந்த பண வசதி பெருக்கத்தின் காரணமாக யார் இடமெல்லாம் நீங்கள் கடன் வாங்குனீங்களோ அந்த கடன் அடைந்ததே தெரியாமல் இல்லத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அளப்பரிய ஒரு நிம்மதியை நீங்கள் அடைய முடியும் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது அதாவது ஒரு மனிதனாய் பிறந்தால் கடன் இல்லாத மனுஷனே கிடையாது எவ்வளவு பெரிய மில்லியன் கணக்கில் வசதி வாய்ப்புகள் வந்து கோடி கோடியாய் பணங்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் அதுக்கேற்ற கடன்கள் இருக்கும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கடன்னா கொஞ்சம் நடுத்தரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது லட்சக்கணக்கில் கடன் அதுக்கு மேல போகக்கூடியவங்களுக்கு கோடி கணக்கில் கடன் அதுக்கு மேலே போது மில்லியன் கணக்கில் கடன் இப்படி கடன்கள் நிறைய இல்லை இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம் இந்த கடன் பிரச்சனையை ஒரு சிலரால் கொடுத்து அதில் வெளியே வர முடியும் சில பேரால் அந்த கடனை அடைக்க முடியாமல் வாழ்நாள் முழுக்க கடங்காரங்களுக்கு பயந்து 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 வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய நிறைய பேர்கள் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இன்றைக்கி அந்த கடனை எப்படி எளிமையாக அடைக்கக்கூடிய ஒரு வழியை ஒரு பரிகாரத்தை அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் இதற்கு தேவை நம்மளுக்கு என்ன அப்படின்னும்போது சுத்தமான ஒரு பசுநெய் ஒருவேளை எனக்கு வந்து சுத்தமான பசுனை கிடைக்கலை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது காதியில் கிடைக்கும் ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இல்லையா அந்த ஆடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை வந்து பதமாக காசுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்னுடைய குருவனுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த இடத்துங்கள்லேருந்து தான் அந்த ஆசிரமத்துக்கே போகும் அப்படிப்பட்ட இடத்துல செக்காடக்கூடிய இடத்துல மனமாவும் ரொம்ப நறுமணம் முக்கியம் அது மனம் முக்கியம் நெய்க்கு அந்த மாதிரி நெய்யை வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை என்னைக்கு வரணுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையாக இருக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தாம்பால தட்டில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது மஞ்சளை தூவணும் பச்சரிசிக்கு மேலே மஞ்சளை தூவணும் தூவிட்டு அதில் சுத்தமான ஒரு பெரிய அகலாக பார்த்து அந்த அகலை எடுத்து அதுக்கு வந்து சந்தன குங்குமங்கள் வைத்து அந்த அகலை சுற்றி என்ன பண்ணணும் மல்லிகை மலரை கொண்டு அலங்காரம் செய்துக்கணும் செய்து முடித்து அதில் அந்த சுத்தமான நெய்யை விட்டு அந்த நெய்யில் ஒரு துளி மஞ்சள் தூள் போடணும் காரணம் என்னன்னா என்ன ஒரு தோஷம் இருந்தாலும் ஒரு பொருளுக்கு ஒரு துளி மஞ்சளை கொண்டு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடலாம் அந்த ஒரு துளி மஞ்சளை போட்டு தாமரை திரி தாமரை தண்டினுடைய அந்த நூலை எடுத்து இது பண்ணக்கூடியதான் தாமரை திரி அந்த தாமரை திரியை வாங்கி அந்த திரியில் வந்து இந்த தீபத்தை போட்டணும் எப் எந்த பக்கம் போடணும்னா வடக்கு பக்கம் போடணும் அந்த வடக்கு பக்கம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய கோரிக்கை இருக்கும் இல்லையா அந்த கோரிக்கையை என்ன பண்ணணும் அப்படின்னா பண ஓலை இருக்கு இல்லைங்களா இப்போ கடன் வாங்கியிருக்கீங்க இன்னாருக்கு நீங்க கடன் கொடுக்கணும் உங்களால கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல பண ஓலை இருக்கும் எங்க வேணாலும் நீங்க இப்ப வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த பண ஓலையை எடுத்து அதை வெட்டி உங்களுடைய நடுவிரல் இது வலது கை இந்த வ வலது கையினுடைய இருந்து இந்த வ கீழ்பாகம் வருது பாருங்கள் அவ்வளோ தான் அதனுடைய உயரம் இருக்கணும் அந்த ஓலையினுடைய உயரம் வந்து இந்த நடுவரல் உயரம் இருக்கணும் அந்த நடுவரல் உயரத்தை அளவு வச்சு ஒன்றை வெட்டிவிட்டு மற்றதை எல்லாமே நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம் அதை என்ன பண்ணணும் கல்லுப்பை போட்டு அந்த ஓலையை மஞ்சாத்தூளோடு சேர்த்து நன்றாக வேக விடணும் வேக விட்டு அதை ஆற விட்டு தொடச்சி வச்சுக்கணும் அதில் யார் யாருக்கு நீங்கள் பணந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா ஒருத்தருக்கு தரணும் இல்லை ரெண்டு பேருக்கு தரணும் எவ்வளோ அமௌண்ட்டுன்றது அது உள்பட இருக்கும் அந்த பண ஓலையில் நீங்கள் அதை எழுதிடணும் எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா பச்சரிசி ஒரு தாம்பால் தட்டில் அதுக்கு மேலே மஞ்சத்தூளை போடுறோம் அதுக்கப்புறம் அகலை வைக்கிறோம் அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றுறோம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம் அதுக்கப்புறம் தாமரை திரியை போடுறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த நேரத்தில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் சுண்ணாம்பு அதை வந்து நெய்வேத்தியமாக வைப்போம் அந்த வைக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணும் அந்த தாம்பால தட்டை தூக்கிட்டு அந்த தட்டுக்கு கீழே வந்து இந்த பலக்கை பொறுத்துனதுக்கப்புறம் தான் வைக்கணும் அதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது லேஸாக தூக்கிட்டு அந்த தட்டுக்கு கீழே இந்த பண ஓலையே வச்சிடணும் ஒரு ஆறு மணி நேரமாகாவது இந்த தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையில் நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களையும் அறியாமல் உங்களுக்கு பண வசதி பெருகி அந்த பண வசதி பெருக்கத்தின் காரணமாக யார் இடமெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அந்த கடன் அடைந்ததே தெரியாமல் இல்லத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அளப்பரிய ஒரு நிம்மதியை நீங்கள் அடைய முடியும் இதை பயன்படுத்தி கடனை தீர்த்து மன நிம்மதியை பெறுங்க ஜெய் ஷாயிரா